தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 தீமோத்தேயு 1:6. இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நிறைய விதைகளை விதைத்திருக்கிறார். அதாவது ஒவ்வொருவருக்கும் கனவுகளும் விருப்பங்களும் இருக்கின்றன. ஆனால் அந்த கனவு விருப்பம் எல்லாம் எப்பொழுதும் நனைவாகுதா, எப்பொழுதும் நிறைவேறுதா அப்படின்னு கேட்டால் பெரும்பான்மையான நேரங்களில் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிலாக இருக்குது. அந்த கனவுகள் நினைவேறாமல் ஏதோ நமக்கு கிடைச்சது அதை வச்சு போதும் அப்படிங்கிற நினைப்பில் நம்ம வாழ தொடங்கிடுறோம். ஏமாற்றங்களின் வழியாக நம்ம நடந்து போக வேண்டியது இருக்குது. கடுமையான எதிர்ப்புகள் கூட இருக்கிறவங்களே நமக்கு உதவி செய்யாமல் துரோகம் செய்கிறாங்க. நாம் நினைக்கிற நேரத்தில் நம்ம விருப்பப்படுற காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். இப்படி ஏதோ நமக்கு திருப்தியே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் அந்த சாதாரண இடத்துலையே தங்கி பழகிடுறோம். ஆனால் தேவன் அதை ஒரு நாளும் விரும்புகிறதே இல்லை. நமக்கு சிறந்ததை தர அவர் விரும்புகிறார். மேலும் மேலும் நம்மளை உயர்த்தி பார்க்க அவர் ஆசைப்படுறாரு. இது போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம ஒரு நாளும் வந்துடவே கூடாது. ஒரு முறை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க வர்றாங்க. அந்த ரிலேட்டிவ் கேட்குறாங்க இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட, உன்னோட ஃப்ரெண்டு இப்போ ஃபாரினில் இருக்காளே, நீ அங்கே போகலையா, அவள் உன்னை கூப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவ பயங்கரமாக திணறா, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன இல்லை கூப்பிட்டா நான் இல்லை போகலை என்னெல்லாமோ சொல்லி திணறா. அவங்க திரும்ப திரும்ப அதை கேட்குறாங்க, இவளால் பதில் சொல்லவே முடியலை. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நான் அவட்ட கேட்கும்போது அவள் சொல்கிறா, என்னோட நிலைமை என்ன, நான் இங்கே இருக்கிறேன், நான் ஃபாரின் போய் எப்படி அங்கே நான் வேலை பார்க்க முடியும், என்னோடய வாழ்க்கையோட ஸ்டேட்டஸ் எப்படி மாறும், நான் எப்படி அங்கே போக முடியும், இவங்க இப்படி கேட்ட உடனே என்னால் பதில் சொல்லவே முடியலை அப்படின்னு பயங்கரமாக திணறி என்கிட்ட அவளுடைய உள்ளத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டுறா. பிரியமானவர்களே, எதற்காக நான் இப்பொழுது இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இவளும் அதே படிப்பு தான் படிச்சிருக்கா, அதே டேலண்ட் தான். ஆனால் இவளுடைய இருதயத்தில் என்னென்னா, நம்மளால் இவ்வளோ தான் முடியும், நமக்கு அதெல்லாம் பெரிய கனவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எங்கேயே இருக்கிறா. ட்ரை கூட பண்ணலை. அவங்க க்வெஸ்சன் கேட்கும்போது கூட என்ன செய்யலாங்கிறது கூட அவங்களுக்கு தோணலை. ஆனால் இதே ஃப்ரெண்டு முன்னாடி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா, நான் ஒரு பெரிய முதியோர் இல்லம் வைக்கணும், அநாத ஆசிரமம் கட்டணும், நிறைய ஃபாரின் எல்லாம் போய் என்னோடய வாழ்க்கை ஸ்டேட்டஸே மாறணும் அப்படிலாம் சொன்ன அதே ஃப்ரெண்டு இன்றைக்கு அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணும்போது அவ்வளோ திணறா. ஏன் அப்படின்னா, இத்தனை வருஷ இடைவெளியில் இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இவ்வளவு தான் நமக்கு சம்பாத்தியம், இதுதான் நம்ம தொடர்ந்து வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவளையே அவள் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வாழ்க்கையை தொடரும்போது திடீர்னு ஒரு உயர்வை நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுறோம். இது அந்த ஃப்ரெண்டோட வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலையுமே நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். தேவன் உங்களுக்குள்ள ஒரு கனவை விதைச்சிருப்பார். ஆனால் அந்த கனவை நோக்கி போகும்போது ஏகப்பட்ட தடைகள் வந்த உடனே நம்ம என்ன கிடைச்சிருக்கோ அதில் திருப்தியாகி நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய கனவையும் தட்டி எழுப்புகிறார், உங்களுக்கு அனல் மூட்டுகிறார். நீங்கள் திரும்ப அந்த கனவை எட்டி பிடிப்பதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேணுமோ அதை எல்லாத்தையும் செய்ய தயாராகுங்கள். உங்கள் எதிர்காலத்தின் மேலே வெற்றியை பேசுங்க. ஒரு கனவு மறித்தால் இன்னொரு கனவை காண தொடங்குங்கள். உங்களை விசுவாசம் நிறைந்த ஆக்கப்பூர்வமான ஒரு சூழ்நிலையில் எப்பொழுதும் வைத்து கொள்ளுங்கள். உங்களை உற்சாகமூட்டுற ஃப்ரெண்ட்ஸை எப்பொழுதும் உங்கள் கூட வைத்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே இருப்பதை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற இலக்கை நோக்கி முன்னேறி செல்வீர்கள்.
ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கிற வார்த்தைக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி ஏசப்பா. அம்மேன், தெரிந்தெடுத்து பேசியிருக்கீங்க ஏசப்பா. எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஏமாற்றங்கள், பின்னடைவுகள், காயங்கள், உடைந்து நொறுங்கின கனவுகள், இது எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கு அப்பா உம்மிடம் விட்டு விடுகிறோம் ஏசப்பா. எங்களுடைய எதிர்காலத்திற்கான தரிசனத்தையும் வாஞ்சியையும் எங்களுக்குள்ள புதுப்பித்தரலுங்க ஏசப்பா. எனக்குள் இருக்கக்கூடிய அக்கினி என்றும் பிரகாசமாக எரிவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. எந்த ஒரு விஷயத்திலையும் நாங்கள் கன்வின்ஸ் ஆகாமல் அம்மேன் எங்களுக்கு நீங்கள் குறித்திருக்கிற வாழ்க்கை திட்டத்தை நோக்கி அப்பா எங்கள் பயணம் இருக்கணும் ஏசப்பா. எங்களுடைய இருதயம் விசாலமாகணும் ஏசப்பா. அம்மேன், உம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னுடைய இயேசப்பா மிகப்பெரியவர், அவர் எனக்கு இருக்கிறதுல பெஸ்ட்டை தருவார் அப்படிங்கிற அப்பா முழு விசுவாசம் இருதயத்தில் நிரம்பணும் இயேசப்பா. யார் யாருக்கெல்லாமோ செய்கிற தேவன், யார் யாரெல்லாமோ உயர்ந்த ஸ்டேட்டஸில் வைக்கிற தேவன் என்ன வைக்க மாட்டாரா? என்னுடைய அப்பா வைட்டேன், என்னை அழகு பார்க்க மாட்டாரா? என்னை உயர்த்தி உயர்த்தி அழகு பார்க்க மாட்டாரா? அம்மேன், அவருடைய வாஞ்சையெல்லாம் நம்ம நல்லா இருக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் தானே அப்படிங்கிற அப்பா உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் வரணும் ஏசப்பா. அம்மேன், இருக்கிறதுல பெஸ்ட்டு ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி. ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுக்காக நீங்கள் உதவுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன், இன்றைக்கும் எங்களுடைய இருதயத்தில் அப்பா ஒரு புது அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி அப்பா. ஒரு புத்தம் புது உணர்ச்சி வரணும் ஏசப்பா. இதுவரைக்கும் தூங்கி கொண்டிருந்த அப்பா நீங்கள் அனலை நீங்கள் அப்பா மூட்டி எழுப்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன், எங்களால் எல்லாம் முடியும். எங்களால் மட்டும் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால எங்களால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். எந்த கனவையும் நாங்கள் விட்டு கொடுக்க தேவையில்லை. எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற நீங்கள் வல்லவராக இருக்கீங்க. அம்மேன், நீர் எவ்வளவு பெரியவர். உம்மால் அகாத காரியம் ஒன்றும் இல்லை. அம்மேன், உம்மால் எல்லாம் செய்யக்கூடும் அப்படிங்கிறத அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் எஸ்அப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நன்றி எஸ்அப்பா. சோர்ந்து போய் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளோதான், இனியெல்லாம் நம்ம முன்னேற முடியுமா அப்படின்னு அழுதுகிட்டு மூலையில் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை அப்பா இன்று நீங்கள் கண்ணோக்கி பார்த்துருக்கிறீங்க ஏசப்பா. அவ்வளவுதான், உன்னுடைய தோல்விகள் முடிந்தது, உன்னுடைய ஸ்தோத்திரம் இருட்டு வாழ்க்கையோடு முடிஞ்சது. இனி அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வருகிறது என்று நீங்கள் சொல்லுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இனி வெற்றி மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா. இதுவரை அடைந்த தோல்விகள், இதுவரை அவங்க அப்பா போட்ட திட்டங்கள் எல்லாம் தோல்வி அடைந்தது, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அம்மேன், இனி அவங்களை குறித்து அப்பா நன்மையானதை மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க ஏசப்பா. எதிர்காலத்தின் வெற்றியை சொல்கிறீங்க ஏசப்பா. அம்மேன், கையிடும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாயின்னு சொல்கிறீங்க ஏசப்பா. அம்மேன், நித்தம் நித்தம் கனிதரும் பசுமை நிறந்த மரங்களாக இருப்பாயின்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் கல்வோரத்தில் நடப்பட்ட மரங்கள் அம்மேன், உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. அம்மேன், நொறுங்குண்டு அப்பா இருதயத்தில் வேதனையோடு நொறுங்குண்டு போய் அம்மேன் இருக்கிற பிள்ளைகளுக்கு, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று நீங்கள் ஆறுதல் செய்தமைக்காய் நன்றி ஏசப்பா. யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற எண்ணம் மனசில் வரணும் ஏசப்பா. இந்த தாழ்வு மனப்பான்மை அவர்களை விட்டு நீங்கி அப்பா நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது உலகத்திலே அவர்கள் பெரியவர்கள், எல்லாம் அவர்களால் செய்ய முடியும் என்ற எண்ணம் அவங்க இருதயம் முழுவதும் நிரம்பணும் ஏசப்பா. எதை பார்த்தும், யாரை பார்த்தும், எந்த மனிதரை பார்த்தும் பயப்படக்கூடாதுப்பா.
நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்துங்க அப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலைக்கு அவர்களை பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். வல்லமை உள்ளது இயேசுவின் ரத்தத்தில், மகிமை உள்ளது.